விருதுநகர் மாவட்டத்தில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் வாயிலாக மக்களிடையே தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் முதற்கட்டமாக 50 கிராம ஊராட்சிகளில் தொடங்கப்பட்டு, இரண்டாவது கட்டமாக 263 கிராம ஊராட்சிகள், மூன்றாவது கட்டமாக 127 கிராம ஊராட்சிகள் என மாவட்டத்தில் உள்ள 450 கிராம ஊராட்சிகளிலும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 150 வீடுகளுக்கு ஒரு தூய்மை காவலர் என்ற விதம், 450 கிராம ஊராட்சி 2231 தூய்மை காவலர்கள் வீடுதோறும் குப்பைகளை சேகரிக்கின்றனர். மாவட்டத்தில் மொத்தம் 772 மூன்று சக்கர மிதிவண்டிகள், 2352 தள்ளுவண்டிகள் மற்றும் 210 மின்கல வண்டிகள் மூலம் சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கும் மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. 450 ஊராட்சிகளிலும் மண்புழு உரம் தயாரிப்பு கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தரம் பிரிக்கும் மையத்திற்கும் 2 மக்கும் குப்பை உரக்குழிகளும் மறுசுழற்சி செய்ய முடியாதவர்களை ஒரு குழியில் இட்டு பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் சார்ந்த குப்பைகளை அரைப்பதற்கு 3 ஊராட்சி ஒன்றியங்களில் பிளாஸ்டிக் நறுக்கும் இயந்திரம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 6 கிராம ஊராட்சிகளில் முதல்கட்டமாக சிறிய அளவிலான உரம் தயாரிக்கும் கூடம் அமைக்கப்பட்டு வருகிறது. அதில் 1 விருதுநகர் அருகே கூரைக்குண்டு ஊராட்சியில் செயல்பாட்டில் உள்ளது. இத்திட்டம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட அலுவலர் கணபதி தெரிவிக்கையில், இந்த மத்திய அரசு திட்டமான தூய்மை பாரத இயக்கத்தில் வந்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து 450 ஊராட்சிகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த ஊராட்சியினுடைய பகுதியினுடைய குப்பைகளை அகற்றுவதற்கு ஊராட்சி பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் 150 வீடுகளுக்கு ஒரு தூய்மை பணியாளர் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தெருக்களில் வந்து குப்பைகளை அப்புறப்படுத்துகிறார்கள். அப்புறப்படுத்தும் பொழுது மக்கும் குப்பை மக்காத குப்பை என இரு வகைகளாக பிரித்து தரம் பிரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படும். வரலொட்டி கிராமத்தைச் சேர்ந்த தூய்மை காவலர் கணேசன் தெரிவிக்கையில், வீடு வீட்டுக்கு குப்பை வாங்கிட்டு வந்து அதை தரம் பிரித்து மக்கும் குப்பை வந்து உரத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி அதை செயல்படுத்தி வச்சுருக்கோம். மக்காத குப்பையை வந்து அதை மறுசுழற்சி பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தி வச்சுருக்கோம். அதே ஊரைச் சேர்ந்த பணித்தள பொறுப்பாளர் ராசாத்தியை தெரிவிக்கையில், பாரத பிரதமர் கொண்டு வந்த இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தினால வரலொட்டி கிராமம் சுகாதாரமாக இருக்கு. பாரத பிரதமரின் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வும் விருதுநகர் மாவட்டத்தில் அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம். பொதிகை செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.